ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம எறும்புகளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் எறும்புகள் எப்பயுமே எப்போயுமே தான் வாழும் அது தகவல் பரிமாறி கொள்றதுக்காண்டி வேதி பொருட்கள் அதாவது கெமிக்கல்ஸ் பயன்படுத்திக்கும் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலனாலும் அதுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் எறும்புகள் அதோட வெயிட்டோட ஐம்பது மடங்கு வெயிட்டை தூக்க முடியும் உலகத்தில் எல்லா பகுதியிலையும் எறும்பு வாழும் ஆனால் வெப்பமான பகுதியில் ரொம்ப அதிகமாக வாழும் பனி சூழ்ந்த தென்பகுதியில் வாழவே வாழாது இந்த எது ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்னா அது எறும்பு தான் எப்படின்னு கேட்குறீங்களா அது சைஸ்க்கு எந்த அனிமலோ இல்லை நம்ம மாதிரினா கூட அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது ஏன்னா எறும்பு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி இந்த உலகத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் வகையான எறும்புகள் வாழுது அதில் ரெண்டு வகையான எறும்பை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதில் ஒரு வகையான எறும்பு தான் இந்த இலை வெட்டி எறும்பு இந்த இலை வெட்டி எறும்பு தான் உலகின் முதல் விவசாயி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா மனிதர்கள் விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த எறும்புகள் விவசாயம் செஞ்சிருக்கு அதுக்கு தேவையான உணவு இலை அது கொடுக்காலாக பிச்சிட்டு அது இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதில் எச்சி மற்றும் கெமிக்கல்ஸை அதில் துப்பிடும் துப்புனதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு கூழ் மாதிரி மாதிரி அழுகி போயிடும் அப்புறம் அது மேல அப்படியே ஃபங்கஸ் கிரியேட் ஆகிடும் ஃபங்கஸ் கிரியேட் அப்புறம் தான் இந்த எறும்புகள் அதை சாப்பிடும் இல்லைன்னா சாப்பிடாது அது ஒரு வேளை இருந்து எடுத்துகிட்டு வந்தா சாப்பிட்டு செத்துறாதான்னு கேட்பீங்க சாகாது அது எப்படின்னா நல்ல இலையையா இல்ல கெட்ட இலையான்னு அது மேலே ஃபங்கஸ் கிரியேட் அப்புறம் கண்டுபிடிச்சிடும் ஒருவேளை கெட்ட இருந்தா அது சாப்பிடாது ஒன்று வகையான எறும்பு தான் இந்த தையல்கார எறும்பு இதுக்கு ஏன் தையல்கார எறும்புன்னு பேரை வச்சாங்கன்னா இதோட கூட எப்படி கட்டியிருக்குன்னா நிறையா இலையை ஒன்று சேர்த்து ஒரு பால் மாதிரி மரத்துக்கு மேலே கட்டியிருக்கும் கட்டி உள்ள ஆயிரம் கணக்கான எறும்பு வாழும் இந்த மாதிரி மரத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தொட்டறாதீங்க அப்புறம் இந்த எறும்பை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதற்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த எறும்பை விட்டு கடிக்க விட்ருவாங்க வெட்டுக்காயத்தில் கடிக்கிறதுக்கப்புறம் அந்த எறும்பு கடிச்சு முடித்தோடனே அது உடம்ப மட்டும் தனியாக பிச்சு தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் அந்த வெட்டுப்பட்ட காயம் கொஞ்ச நாள்லேயே ஆறிடும் எறும்புலையும் வெஜ் சாப்பிடக்கூடிய எறும்பு நான்வெஜ் சாப்பிடக்கூடிய எறும்புன்னுலாம் இருக்குது அதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய எறும்பெல்லாம் இந்த கட்டெரும்பு சுள்ளெறும்பு இதெல்லாம் நம்மளை கடிக்கும் வெஜ் சாப்பிடக்கூடிய எறும்பெல்லாம் இந்த சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கும் அதான் எறும்பு வகையிலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக ஓடக்கூடியது இது நம்மளுக்கு அடிக்காது அப்புறம் இந்த எறும்புலாம் நம்மளுக்கு அடிக்கிறப்ப அதை நம்ம உடம்புல ஒரு ஃபார்மிக் ஆசிடை விட்டுட்டு போயிடும் அதனால் நம்மளுக்கு அந்த இடத்த சொரிய தோணும் சொரியிறப்ப அந்த ஆசிட் மட்டும் தனியாக வீங்கி நிற்கும் அவ்வளோத்தான் கைஸ் இன்றைக்கி குறிய வீடியோ நான் அவங்கள ஒன்று வீடியோவில் பார்க்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ